2024 நாடாளுமன்ற தேர்தலுக்கான காங்கிரஸ் கட்சியினுடைய திருவள்ளூர் தொகுதிக்கான வேட்பாளரா முன்னாள் ஐஏஎஸ் அதிகாரியும் தற்போதைய காங்கிரஸ் கட்சியினுடைய சென்ட்ரல் வார் ரூம் தலைவருமான சசிகாந்த் செந்தில் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காரு. அவர் தான் இந்த தேர்தலில் காங்கிரஸ் சார்பாக களமிறங்கியிருக்காரு. இவர் கலெக்டராக இருந்தப்போ இவருடைய கேடருங்கிறது கர்நாடகா கேடரை சேர்ந்த ஐஏஎஸ் அதிகாரியாக தான் இருந்தார். அப்போது ஷிமோகா, ராய்ச்சூர், சித்ரதுர்கா மாதிரியான மாவட்டங்களில் கலெக்டராக பணியாற்றியிருக்காரு. ஸோ அவர் கலெக்டராக பணியாற்றி இருக்கும்போது எந்த மாதிரியான ஒரு நிர்வாகத்தை கொடுத்துருந்தாருன்னு சொல்லி நம்மளுடைய டீம் அங்கே கர்நாடகாவில் இருக்கக்கூடிய மாவட்டங்களில் அவரை பற்றி அங்கே இருக்கக்கூடிய மக்கள்கிட்ட கேட்டிருந்தாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்றதை பார்க்கலாம். வந்து சசிகாந்த் செந்தில் ரொம்ப ஒரு சிம்பிளான கலெக்டராக இருந்தார். அவருடைய லைஃப்மே வந்து ரொம்ப சிம்பிளாக தான் இருந்தது. அவர் கலெக்டராக இருந்தப்போ ரெண்டு முறை எங்கள் மாவட்டத்தில் பெரிய வெள்ளம் வந்துச்சு. அப்போ மக்கள் எல்லாருமே வந்து ரொம்ப கஷ்டப்பட்டோம். ஆனால் எங்கள் கஷ்டத்தை போக்குறதுக்காக சசிகாந்த் செந்தில் எடுத்த முயற்சி ரொம்பவே சிறப்பாக இருந்தது. பெங்களூரை மெர்ஜ் பண்ணுற சிராடிகாட், சர்மாடிகாட் போன்ற ரோடெல்லாம் வந்து அந்த டைமில் வெள்ளத்தில் பயங்கரமாக பாதிக்கப்பட்டுச்சு. ஆனால் அந்த நேரத்துலையும் தன்னோட டேலண்ட் மேனேஜ்மெண்ட்டை பயன்படுத்தி அவர் உடனே அந்த போக்குவரத்தினால் சரி செஞ்சார். பொன்னுராஜ் மக்கள் ஆதரவு உள்ள ஒரு கலெக்டராக இருந்தவர் தான் சசிகாந்த் செந்தில். நாங்கள் போராட்டங்கள் நடத்தினப்போ ஒரு கலெக்டராக அவர் பதவிக்கும் சட்டத்துக்கும் உட்பட்டு முடிஞ்ச வரைக்கும் மக்களுக்கு ஆதரவாக செயல்பட்டார். பள்ளி குழந்தைகளுக்கு இவரை ரொம்பவே பிடிக்கும். இப்போ கூட அவரோட பேர் குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக ஞாபகம் இருக்கும். குறிப்பாக மழை வெள்ள பாதிப்பு சமயத்தில் சரியான நேரத்தில் ஸ்கூல்ஸுக்கு லீவ் எல்லாத்தையும் அறிவித்தார். லீவ் விடுறதில் எந்த ஒரு தாமதமும் அவர் இது வரைக்கும் செஞ்சதில்லை. இது குழந்தைகளுக்கும் பெற்றோருக்கும் ஒரு பெரிய நிம்மதியாகவே இருந்தது. தன்னோட அதிகார வரம்புகளை இருந்தபடி மக்களுக்கு எவ்வளவு உதவி செய்ய முடியுமோ அவ்வளவையும் செஞ்சு கொடுத்தவர் தான் சசிகாந்த் செந்தில். ஸ்கூலுக்கு போற குழந்தைங்க யார்கிட்ட கேட்டாலும் இப்ப கூட சசிகாந்த் செந்தில் பேரை கரெக்டா சொல்லுவாங்க. மழை வெள்ளம் அப்படின்னு இந்த மாதிரியான பிரச்சனைகள் வரதெல்லாம் முன்னாடியே தெரிஞ்சு வச்சுக்கிட்டு சரியான நேரத்துல ஸ்கூலு காலேஜ் எல்லாம் லீவ் கொடுத்தவரு அவரு. இப்படிதான் ஒரு நாள் ஸ்கூலுக்குலாம் லீவு கொடுக்காம வெள்ளத்துல ஸ்கூல் பஸ் மாட்டி பல குழந்தைங்க அதுல இறந்துட்டாங்க. இது மாதிரியான சம்பவங்கள்லாம் சசிகாந்த் செந்தில் கலெக்டரா இருந்தப்ப நடந்ததே இல்லை. இப்ப கூட ஸ்கூலுக்கு போற குழந்தைங்கிட்ட நீங்க கேட்டா சசிகாந்த் செந்தில் பேரை ஞாபகம் வச்சிருப்பாங்க. ஒரு சம்பவத்தை உங்களுக்கு நான் உதாரணமா சொல்றேன். நாங்க சில சேர்ந்து பிளான் பண்ணி சசிகாந்த் செந்தில பாக்குறதுக்காக கிளம்பி போயிருந்தோம். ஆனா நாங்க அங்க போறதுக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. நாங்க வர்றதுக்குள்ள அவரும் கிளம்பி போயிட்டாரு. ஆனா நாங்க வந்த தகவலை போன் பண்ணி கூப்பிட்டு சொன்னதுமே தன்னோட வண்டியை திருப்பிக்கிட்டு அவர் எங்களை பார்க்க வந்தாரு. எந்த ஒரு கலெக்டரும் அப்படி திரும்பி வரமாட்டாங்க, அப்படியே போயிருந்திருப்பாங்க. ஆனா நாங்க கஷ்டப்பட்டு வந்திருப்போம் அப்படின்றத செந்தில் சார் நல்லாவே தெரிஞ்சுக்கிட்டாரு. நாங்க அதுவும் சொந்த வாகனத்துல எல்லாம் வரல, நாங்க பஸ்ல தான் வந்தோம். அதையும் புரிஞ்சுக்கிட்டு அவர் தாமதமானாலும் பரவாயில்ல அப்படின்னு எங்களை திரும்பி வந்து பார்த்தாரு. அப்படிப்பட்ட ஒரு நல்ல இதயம் கொண்ட மனுஷன் தான் சசிகாந்த் செந்தில். 2017 சமயத்துல மட்டும் மங்களூர்ல ஒரு 6 தடவை மத கலவரம் நடந்துருந்துச்சு. 2018 வாக்கில் சசிகாந்த் செந்தில் வந்து இங்கே மங்களூர் கலெக்டராக வந்தார். இவர் வந்ததுக்கப்புறம் கலவரத்தோட எண்ணிக்கை பாதிக்கு பாதியாக குறைஞ்சிச்சு. கலவரம் செஞ்சவன்லாம் அரண்டு பயந்து ஓடுனான். மக்களுக்கு சசிகாந்த் செந்தில் ஒரு நம்பிக்கையின் நட்சத்திரமாக இருந்தார். தப்புன்னு தெரிஞ்சால் பாரபட்சம் இல்லாமல் நடவடிக்கை எடுப்பார். ஜாதி மதம்னு எந்த வேறுபாடும் இல்லாமல் பழகுவார். இன்றைக்கும் மங்களூர் மக்கள்கிட்ட சசிகாந்த் செந்திலுக்கு ஒரு மிகப்பெரிய மரியாதை இருக்குது. ஒரு கலெக்டர் எப்படி இருக்கணும் அப்படின்னா அது சசிகாந்த் செந்தில் மாதிரி இருக்கணும் அப்படின்னு இன்னமும் சொல்லுவாங்க. சசிகாந்த் செந்தில் கலெக்டராக எங்கள் மாவட்டத்தில் தான் முத முதலாக பொறுப்பேற்றுக்கிட்டாரு. இங்கே வந்ததுலேருந்து ரொம்ப வேகமாக அந்த வேலைகள்லாம் வந்து அவர் கற்றுக்கிட்டு வேலைக்கு பர்ஃபெக்டான ஒரு ஆளாக மாறிட்டார். எல்லா தரப்பு மக்களையும் ஒரே இடத்துல உட்கார வச்சு அவங்களோட சேர்ந்து வேலை பார்க்கறது தான் அவரோட பாணியாக இருந்தது. ஈஸ் ஜம் அதிகாரத்தில் இருந்தப்போ ஊழல் குற்றச்சாட்டு எதுக்கும் ஆளாகாதவர். அதே நேரத்தில் மக்களுக்காக பரந்த மனப்பான்மையோட சேவைகளை செஞ்சவர். சட்டப்படி சில சிக்கல்கள் இருக்குது, ஆனாலும் இந்த வேலையை செஞ்சாக வேண்டிய கட்டாயம் இருக்குது அப்படின்னு நாங்கள் கோரிக்கை வச்சா செய்யுங்க, நல்லது நடக்கும்னா அதை செய்யலாம், தப்பு இல்லை அப்படின்னு சொல்லுவார். எங்களுக்கு ரொம்ப உதவிகரமாக இருந்தார். அதிகார வர்க்கத்துல நேர்மையா ஒருத்தர் இருக்காருன்னா அது சசிகாந்த் செந்தில் தான். ரொம்ப எளிமையான நபரு. மற்ற அதிகாரிகளுக்கும் பெரிய முன்னுதாரணமா இருந்தாரு. இங்க இருக்கக்கூடிய கிராம பஞ்சாயத்து பிரதிநிதிகளோட மிகவும் உதவிகரமாகவும் நட்புறவாகவும் செயல்பட்டாரு. கிராம மக்களுக்கு அவர் மேல பயபக்தியும் அன்பும் இருந்துச்சு. எவ்வளவு முடியுமோ அவ்வளவு மக்களுக்கு நன்மைகளை செஞ்சிருக்காருங்க. ஷிமோகாவை விட மங்களூர்ல அதிக காலம் பணியாற்றினாரு. மதச்சார்பற்ற வகையில அவர் எடுத்த பல முடிவுகள் பாராட்ட பெற்றுக் கொடுத்துச்சு. மணல் கொள்ள மணல் மாஃபியா கும்பலுக்கு எதிராக கடும் நடவடிக்கைகள் எடுத்தாரு. மணல் மாஃபியா கும்பல் அவரை வளைக்கலாம்னு நினைச்சு பரிசுகளை கொட்டி கொடுத்த போது அவங்களை வீடுகளுக்கு திருப்பி அனுப்பிட்டாருங்க சசிகாந்த் செந்தில்.
சசிகாந்த் செந்தில் சார் அவரு ஷிமோகாவில் அவர் வேலை பார்த்த போது என்றைக்குமே அவர் ஒரு பெரிய ஐஏஎஸ் அதிகாரினு சொல்லி எங்கள்கிட்ட யார்ட்டுமே காட்டிக்கல. அதே மாதிரி சின்னவங்க பெரியவங்கன்னு சொல்லிட்டு பாரபட்சம் இல்லாமல் எல்லாருக்கும் ஒரே மாதிரி தான் மரியாதை கொடுத்தாரு. அவர் ஆஃபீஸில் வேலை பார்க்குற எல்லாருக்குமே வந்து சமமாக நடத்தினாரு. அப்புறம் வந்து கிராம மக்கள் கஷ்டம்னு சொன்னால் உடனே அவங்களுக்கு வந்து முக்கியத்துவம் கொடுத்து தீர்த்து வச்சார். இது மட்டும் இல்லாமல் அவர் ஆஃபீஸில் வந்து யாராவது வந்து கஷ்டம்னு சொல்லி வந்தாங்கன்னா அதை வந்து அவர் கேமராவில் வந்து அவர் ஆஃபீஸ் மூலியமாக பார்த்துட்டாருனா உடனே வெளில வந்து எல்லாருக்கும் தீர்த்து வச்சதெல்லாம் பார்த்துருக்கோம் நாங்கள். அதே மாதிரி 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டம் வந்து எல்லாருக்கும் போய் கரெக்டாக சேர்ற மாதிரி நிறைய விஷயங்கள் செஞ்சுருக்காரு. அதுக்கப்புறம் ஷிமோக மாவட்டத்தில் பார்த்திங்கன்னா தண்ணி வந்து அதாவது நீர்வளம் வந்து எங்கெங்கெல்லாம் கரெக்டாக இருக்கோ அதெல்லாம் கரெக்டாக போய் கண்டுபிடிச்சி அது மக்களுக்கு அதை எப்படி கொண்டு போய் சேர்க்கலான்றதுக்கு நிறைய வேலை பார்த்துருக்காரு. அதுக்கப்புறம் வந்து கிறிஸ்டின் முஸ்லீம்ஸு தலித்து ட்ரைபு அவங்க மாதிரி மக்கள் வந்து எங்கெல்லாம் அவங்க வந்து அவங்களுக்கான வசதிகள் கிடைக்காமல் இருக்கோ அவங்கெல்லாம் தேடி தேடி கண்டுபிடிச்சி அவங்களுக்கு அந்த வசதிகள்லாம் போய் சேர்றதுக்கு நிறைய வேலைகள் பார்த்துருக்காரு. ஷிமோக டவுனில் ஜில்லா பஞ்சாயத்து சிஓ பொறுப்பில் இருந்தப்போ மக்கள் பிரதிநிதி கிராம பஞ்சாயத்து தாலுகா பஞ்சாயத்து மாவட்ட பஞ்சாயத்து அவங்க எல்லா மக்கள் பிரதிநிதிகளுக்குமே வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக வழிகாட்டியாக இருந்தார். அவர் இங்கேருந்து டிரான்ஸ்ஃபர் ஆகி போனப்போ கூட எங்கள் எல்லாருக்குமே ரொம்ப மனசு கஷ்டமாயிடுச்சு. இருந்தாலும் டிரான்ஸ்ஃபர் ஆகி போன பிறகு மங்களூருக்கு போய் மலவி கடத்தல் மாஃபியாக்கெல்லாம் பிடிக்கிறாரு அப்படின்னு கேள்விப்பட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டோம். ஐஏஎஸ் பதவியை ராஜினாமா செஞ்சப்போ கூட எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக தான் இருந்தது. ஷிமோகாவுக்கு அவர் திரும்ப வந்தார். அப்போது திரும்ப அவரை நேரில் பார்க்குற வாய்ப்பு கிடைச்சது. அப்போ நான் அவர்கிட்ட கேட்டேன் எதுக்காக ஐஏஎஸ் பதவியை ராஜினாமா செஞ்சீங்க அப்படின்னு. அதுக்கு ஒரு இந்த மாதிரி ஒரு அரசியல் நெருக்கடிகளுக்கு மத்தியில் என்னால் வேலை செய்யவே முடியல, கஷ்டமாக இருக்குது, அதுக்கு பதிலாக நானே அரசியலுக்கு வந்துடலாம் இருக்கேன் அப்படின்னு சொன்னார். நான் அதுக்கு வந்து ரொம்ப அவருக்கு வாழ்த்துக்களையுமே தெரிவிச்சிட்டேன். வருங்காலத்தில் நாட்டை ஆள்ற சக்தி உங்களுக்கு கடவுள் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் வாழ்க்கையை நான் அனுப்பிச்சு வச்சேன். ஜனசாமானிய பொதுமக்கள் குறிப்பாக இங்கே இருக்கிற ஏழைகளுக்கு சசிகாந்த் செந்தில் பல உதவிகளை செஞ்சிருக்காரு. பொதுமக்கள் ஈஸியாக அவரை பார்க்க முடியும். மழை வெள்ளம்னு இந்த காலகட்டத்திலலாம் சரியான நேரத்தில் ஸ்கூலுக்குலாம் லீவ் அறிவிச்சாரு. இதனால இப்போ கூட குழந்தைங்க அவரை ஞாபகத்தில் வச்சிருக்காங்க. கிராம மக்கள் பற்றி அதிகமாக யோசிச்ச ஒரே அதிகாரி அப்படின்னா அது சசிகாந்த் செந்தில் தான். கோரிக்கை மனுவோட நாம கலெக்டர் ஆஃபீஸ்க்கு போனோம் அப்படின்னா அவரை ஈஸியாக பார்க்க முடியும். ஒரு கலெக்டராக அவர் பொதுமக்களுக்கு உதவுறது வேற, ஆனால் தேசிய அளவிலான பிரச்சனையை கண்ணு முன்னாடி பார்த்த பிறகு அவர் தன்னுடைய பதவியை ராஜினாமா செஞ்சிருக்காரு அப்படிங்கிறது அதை விட பெரிய விஷயம். இது மாதிரியான கலெக்டரெல்லாம் பார்க்கறது ரொம்பவே கஷ்டம். அதிகாரம் பதவி இதுக்கு பின்னாடி தான் முக்கியத்துவம் கொடுத்து போயிட்டு இருக்கு. இந்த காலகட்டத்தில் தன்னோட அதிகாரமிக்க ஒரு பதவியை ராஜினாமா பண்ணிட்டு நாட்டுக்காக போயிருக்காரு. இந்த நாட்டை ஆட்சி செய்கிறவங்க மக்களை துன்புறுத்துறாங்க அப்படின்ற காரணத்தை முன்னாடி வச்சு தன்னோட ஐஏஎஸ் பதவியை ராஜினாமா செஞ்சிருக்காரு. தன்னோட சுயநலனுக்காக இல்லாமல் பொது நலனுக்காக அவர் ராஜினாமா செஞ்ச இது மாதிரியான அதிகாரி கிடைக்கிறது ரொம்பவுமே கஷ்டங்க. எந்த கலெக்டர் வந்தாலும் செந்தில் மாதிரியான ஒரு கலெக்டர் மங்களூருக்கு கிடைக்க போறதே இல்லை. மங்களூர் மட்டும் இல்லை, நாட்டில் எங்க போனாலும் இந்த மாதிரியான ஒரு அதிகாரி கிடைக்க மாட்டாங்க. கஷ்டப்பட்டவங்களோட கண்ணீரை தொடச்சது வந்து செந்தில் மட்டும்தான். மற்ற கலெக்டர்கள் அரசியல்வாதிக்கு மரியாதை கொடுத்துட்டு சாமானியர்களுக்கு சுத்தமாக மரியாதை கொடுக்க மாட்டாங்க. ஆனால் செந்தில் அப்படி கிடையாது. நம்ம தூரத்தில் நின்றுட்டு இருந்தாலும் அவராக வந்து பேசுவார். நம்ம தயங்கி நின்னாலும் அவர் பக்கத்தில் வந்து கஷ்டத்தை எல்லாத்தையும் கேட்டு சரி செய்வார். அவர் தன்னோட ஐஏஎஸ் பதவிக்கு ராஜினாமா கடிதத்தை கொடுத்ததுக்கு பிறகு நான் இதுவரைக்கும் அந்த கலெக்டர் ஆஃபீஸ்க்கு போனதே இல்லை. பணிகள் இன்னும் நிலுவையில் நிறையாவே இருக்குது, ஆனால் அங்கே போனாலும் வேலை நடக்காதுன்னு எனக்கு தெரியும். ஏன்னா அங்கே இருக்கிறது சசிகாந்த் செந்தில் இல்லையே. அவர் வரலாறு ஏசி பெல்லாரி மாவட்டத்தில் சிறப்பாக பணியாற்றி நல்ல பேர் வாங்கினவர் சசிகாந்த் செந்தில். ரெய்ச்சூரில் கலெக்டராக இருந்தப்போ அவர் மக்களுக்காக வேலை பார்த்து பெரிய பாராட்டுகளை வாங்கினார். ஷிமோகாவிலையும் மங்களூர்லேயும் அவர் வேலை பார்த்த போது அவர் நடந்துக்கிட்ட விதத்தை இன்னமும் மக்கள் நினைவில் வச்சுருக்காங்கன்னா பாருங்களேன். இப்போலாம் நேர்மையான அதிகாரிகளை பார்க்கவே முடியாது. ஆனால் அப்படிப்பட்ட சூழலில் ஒரு நேர்மையானவர் இருக்கார்னா அது சசிகாந்த் செந்தில் தான். இன்ஜினியரிங் படித்த சுஜாதான்ற தோழியை மனம் முடித்து நல்ல பின்னணியிலிருந்து வந்திருக்காரு. ஐஏஎஸ் பதவியும் வகிச்சிருக்காரு. இப்படி இருந்த போதும் தனது அதிகாரத்தை சாமானியர்கள் மீது ஒரு நாளும் காட்டினதே கிடையாது. எப்போ மத்திய அரசு சிஏ கொண்டு வந்தாங்களோ, காஷ்மீருக்கு வழங்கப்பட்ட சிறப்பு உரிமையை ரத்து செஞ்சாங்களோ, அப்போவே அதை எதிர்த்தாரு. அதை எதிர்த்ததோடு மட்டுமின்றி இது அரசியல் சாசனத்துக்கு எதிரானதுன்னு குற்றம் சாட்டி தன்னோட பதவியையும் ராஜினாமா செஞ்சாரு. சிஏக்கு எதிரான போராட்டத்தில் பொதுமக்களோடு இணைஞ்சு பங்கேற்றாரு. இப்போது அரசியலுக்கு வந்திருக்காரு. இப்படிப்பட்டவங்க தான் அரசியலுக்கு வரணும். இவங்கள மாதிரி ஆட்கள் அரசியலுக்கு வந்தாதான் மாற்றம் நிகழும்.
திருவள்ளூரினுடைய காங்கிரஸ் வேட்பாளரான சசிகாந்த் செந்தில் ஐஎஸ் அதிகாரியா கர்நாடகாவில் பணியாற்றி இருந்த மாவட்டங்கள்ல அந்த மக்கள் கிட்ட அவருடைய நிர்வாக திறமை பத்தி கேட்கும் போது அவர் அங்க ஒவ்வொரு காலகட்டங்கள்லயும் வெள்ளம் வந்த பாதிப்பு ஏற்பட்ட போதும் மக்கள் அவரை சந்திச்சு கோரிக்கை வைக்கிறதுக்காக எப்போ போய் சந்திக்கணும்னாலும் ஈஸியா அவைலபிளா இருக்கிறதாவும் அவருடைய நிர்வாகம்ன்றது ரொம்பவே திறம்பட நடந்ததாகவும் சொல்லியிருக்காங்க. ஸோ இவர் இப்போ வாக்கு அரசியல்ல களமிறங்கி இருக்காரு, திருவள்ளூர் வேட்பாளரா இந்த தேர்தலில் போட்டியிடுறாரு. ஸோ இவருடைய வாக்கு அரசியல் எந்த மாதிரி இருக்க போகுது அப்படிங்கிறத இந்த தேர்தல் முடிவுகள் தான் தெரிய வரும்.